நல்ல தகப்பனே சர்வ பலமையுள்ள எங்கள் ஆண்டவரே தர்மியான வேலைக்காக உமக்கு ஸ்தோதிரம் வேத வாக்கியங்களை ஆராயும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எடுபடாத நல்ல பங்கை பாதத்தில் உட்கார்ந்து தெரிந்து கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தூத்ரம் இன்னும் உடைய வசனத்தின் ஆழத்துக்குள்ளே நாங்கள் கலந்து போக இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்குள்ளே நாங்கள் போக கத்திரங்களுக்கு இருபை பாராட்டுவீராக நீர் மாத்திரம் எங்களோடு கூட பேசுங்கப்பா உங்களுடைய வசனத்தினால் உண்டாகிற வளர்ச்சி எங்களுக்கு உண்டாகட்டும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இல்லை லூயா எப்ரேற்க நிறுவனம் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களில் மூல உபதேசங்களுக்கு அடுத்த காரியங்களை நாம் கடந்து போவோம் அப்படின்னு வசனம் சொல்லுது அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணர் ஆகும்படி கடந்து போவோமாக தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் அப்படின்னு இருக்கு நம்ம பொதுவாக திருச்சபை என்பது நம்ம சில நோக்கங்களுக்காக ஒவ்வொருத்தரும் திருச்சபையே ஒவ்வொரு காரணங்களுக்காக நம்ம வரோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது திட்டம் இருக்குது ஆனால் தேவனுக்கு திருச்சபைக்கு நம்மளை கொண்டு வந்ததுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை கத்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார் சபையில் சேர்த்ததுக்கு கர்த்தருக்கு ஒரு திட்டம் தான் இருக்குது என்னென்னா நம்மளை பூர்ணராக்கும்படிக்கு தான் ஆண் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் நம்ம பூர்ணராகி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா ஒரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு எந்த ஒரு ப்ராடக்டையுமே ஒரு ஓனர் கையில் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடோ காரோ எதாக இருந்தாலும் சரி அதை கரெக்டாக செஞ்சு ஃபினிஷ் பண்ணி அவர் கையில் ஒப்படைப்பாங்க நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்க யார்டில் எல்லாத்தையும் செஞ்சு செக் பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைக்கும் போது அது பூரணமாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் ஒரு வீடும் அப்படி தான் கட்டி அவங்கக்கிட்ட மொத்தமாக கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்மை ஆத்மாவை நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் இந்த பூமியில் வைத்து பூர்ணராக்கிற இடமாக தான் திருச்சபையை வைத்திருக்கிறார் அப்போ சபைக்கு நாம் இங்கே வரும்போது வேறு எந்த நோக்கத்துக்காகவும் கொண்டு வரப்படவே இல்லை மற்ற எல்லா விஷயமும் கீழானவைகள் எல்லாமே ஆண்டவரால் ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியும் வசனம் சொல்வது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தானாக வரும் அப்போ பூர்ணராகும்படி தான் நாம் கடந்து வருகிறோம் தேவ சமூகத்துக்கு அது தேவ சமூகத்தில் உட்காந்துருந்தாலும் சரி வேதத்தை தியானித்தாலும் சரி திருச்சபைக்கு வந்தாலும் சரி தேவனுக்கு ஒரு திட்டம் தான் இருக்குது பூர்ண ராகம் படிக்கு அப்போ அந்த ஆகிற அப்படிங்கிறதுனா என்ன பூர்ண ராக முடியுமா அப்படின்னா பூர்ண ராகம் படின்னு இருக்குது அப்போ கண்டிப்பாக முடியும் ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறோம் அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளே கடந்து போகிறோம் எப்படி திருச்சபைக்கு வந்தோமோ இருபது வருஷம் ஆனாலும் முப்பது வருஷம் ஆனாலும் அதே ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருப்போம்னா நாம் ஃபெயிலாகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம் நிறைய பேருடைய சக்ஸஸ் என்னன்னு கேட்டால் இவங்கெல்லாம் வந்து சபை தொடங்கின காலத்தில் இருந்து இருக்கிறாங்க முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக சர்ச்சில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது குவாலிஃபிகேஷன் கிடையாது எது குவாலிஃபிகேஷன் நீங்கள் வரும்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது இப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதுதான் குவாலிஃபிகேஷன் உலக பிரகாரமான பாவத்தை என்ன சொல்லலை நம்ம பாவத்தை வந்து விட்டுட்டு வந்துட்டோம் வரும்போதே பாவத்தை விட்டுட்டு தான் உள்ளே வரோம் அதுதான் ரசிக்கப்படுறோன்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே வந்த பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி நம்ம பரிசு ஆவிக்குள்ள எப்படி வளர்றோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்போஸ் படிகளை பார்த்தீங்கன்னா பர்சுத் ஆவியானவர் யோவானுக்குள்ளே இறங்கி வருகிறார் அதுவே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் ஆவிக்குள்ளே ஆகினார் இருக்கு அதாவது முதல்ல யோவானுக்குள்ளே ஆண்டவர் வர்றாரு அதற்கு பிறகு பார்த்தா ஆவிக்குள்ளே யோவான் போகிறார் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம் இதே மாதிரி ஒவ்வொன்றத்துலையும் ஒரு அடையாளம் இருக்குது குறிப்பாக வசனத்தில் வசனத்தில் எந்த அளவுக்கு நாம் வளர்கிறோம் எல்லாத்துலேயும் இருக்க வளர்ச்சி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குது ஊழியத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது குறிப்பாக வசனத்தில் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்க ஐந்தாம் அதிகாரத்தில் பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறாரு எப்படி ஐந்து பன்னிரெண்டுலேருந்து வாசிங்க பார்ப்போம் காலத்தை பார்த்தால் போதகராகி இருக்க வேண்டிய உங்களுக்கு அதாவது நேரம் நம்மெல்லாம் எப்படி ஆகியிருக்கணுமா டீச்சர்ஸாக மாறி இருக்கணும் பைபிள் டீச்சர்ஸ் ஆகிருக்கணும் நான் சொல்றது பாஸ்டர்ஸ் இல்லை போதகராக இருக்கணும்னா போதகர்னா டீச்சர் காலத்தை பார்த்தா இந்நேரம் பைபிளில் வந்து போதிக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கணும் காலத்தை பார்த்தால் போதலாக இருக்க வேண்டிய நீங்கள் திருப்பி உங்களுக்கு எதைத்தான் சொல்ல வேண்டி இருக்குது ஆரம்பத்திலேருந்தே பேச வேண்டி இருக்குது யாருக்கு யாருக்கு புதுசாக வந்தவங்களுக்கு இல்லை பழைய விசுவாசிகளுக்கு இன்னும் பழைய விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்குது இன்னும் அதே மாதிரி கத்திரை ஆசீர்வதிப்பாரா இன்னும் என் வாழ்க்கையில் நடக்குமா இன்னும் எனக்கு வந்து வீடு கிடைக்குமா நான் இன்னும் அடுத்து என்ன செய்ய போகிறேன் இப்படி ஒரு மூல காரியங்கள் வரும்போது எனக்குள்ளே ஒரு தேவை இருந்துச்சு ஒரு பையனை ஸ்கூலில் சேர்க்கும் போது அறியாமையில் இருப்பான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது கையை பிடிச்சி சொல்லிக் கொடுப்பாங்க ஆ போடு ஆவண்ணா போடு அப்போல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஏ போடு பி போடுன்னு ஆனால் ஒரு பத்து வருஷம் ஆகும்போது அவன் படிப்பில் தேர்ச்சி அடைஞ்சிருப்பான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அளவுக்கு வர அளவுக்கு அவன் படிக்கிறவனாக இருப்பான் அப்போ நம்ம என்ன தோணுது ஒரு வளர்ச்சி இருக்கணும்ல ஆனால் இன்னும் மூல உபதேசத்தையே பேச வேண்டி இருக்குது இன்னும் தேற்ற வேண்டியிருக்கு இன்னும் ஆற்ற வேண்டி இருக்குது காலத்தை பார்த்தா நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஆற்ற ஆட்டுறவங்களா மாறி இருக்கணும் அடுத்தவங்களுக்கு போதிக்கிறவங்களாம் மாறி இருக்கணும் கேட்டு பாருங்கள் எப்போ வரும் நான் கர்த்தனை ஏற்றுக்கொண்டு இருபது வருஷம் ஆச்சுங்க நீங்கள் எப்போது இந்த சர்ச்சை ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிறேன் நீங்கள் எப்போ சமைக்க வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இருக்கும் ஆனால் என்ன உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மாற்றம் இருக்குது வசனத்தில் என்ன இருக்குது காலத்தை பார்த்தால் போதிக்கிறவராக இருக்க வேண்டிய நீங்கள் ஆனால் இப்போ சொல்லுது வசனம் சொல்லுது இன்னும் மூல உபதேசத்தை தான் பேச வேண்டி இருக்குது தொடர்ந்து வாசிங்க பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்க எப்போ பலமான ஆகாரமும் பால் எப்போ கொடுப்பாங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே பாலை கொடுப்பாங்க அந்த குழந்தை ஒரு வருஷம் ஆகி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திடமான ஆகாரத்தை சேர்த்துக்கிட்டே வருவாங்க இப்போ நம்ம எந்த ஆகாரத்தை சாப்பிட்றோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திடமான ஆகாரமா பலமான ஆகாரமா அல்லது இன்னும் பால் பாலுண்ணர்களாகவே இருக்கிறோமா அப்போ பலமான ஆகாரம் என்பது என்ன அப்போ முன்னாடி அதே ஐந்தாம் அதிகாரத்தில் அவருக்கு அந்த பதினோராவது வசனம் பத்து பதினோரு வசனத்தில் சொல்றாரு மெல்கி சதக்கை குறித்து பேச வேண்டுமானால் அது வந்து பயங்கரமான டாக்டர்னு அது ஒரு பயங்கரமான உபதேசம் இப்போ அதெல்லாம் உங்ககிட்ட இன்னும் பேச வேண்டி இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களை பார்த்தா அது பேச கேட்ட பேசுனா கேட்கக்கூடிய ஆள் மாதிரி தெரியல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க குழந்தைகளாக இருக்கிறீங்கன்றார் எப்படியே ராக்கியோ அப்போ சபையானது எந்த உபதேசத்துக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் இன்னும் மூல உபதேசத்துலேயே இருக்கக்கூடாது இன்னும் மூட நம்பிக்கைக்குள்ளே உட்காந்துருக்கு விசுவாசி இன்னும் இன்னும்ூட நம்பிக்கைக்குள்ள இருக்கு இவங்களை இன்னும் பால் அவர் இன்னும் இன்னும் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது பூர்ணராகும்படி நீங்க பேச வேண்டி இருக்குது ஆனா தானே பூர்ணரான ஒரு ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் இயேசு வராருன்னு சொல்றோம் அப்ப இயேசுவோட போகணும்னா யார் போக முடியும் மனவாட்டி உள்ளார பூரண மகிமை இருக்கு அவர் ரெடியான மனவாட்டி தானே போவா இப்போ என்ன நோக்கம் நாம் என்ன நினைக்கிறோம் இங்கே வந்து நிற்கும் போது பர்ஃபெக்டாக வரட்டும் அப்போ அந்த ஒரு எண்ணம் தேவனுக்கும் இருக்கிறது மனவாட்டியை நான் கூட்டிகிட்டு எங்கள் பிதாவினுடைய சமூகத்துக்கு போகும்போது பல்லவத்துக்கு போகும்போது சபை எப்படி இருக்கணும் பூரணமாக இருக்கணும் பூரணமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் பாலிலேருந்து ஆரம்பித்து திடமான ஆகாரத்துக்கு போய் பலமான ஆகாரத்துக்கு போகணுமே இன்னும் சபை எப்படி தான் இருக்குது பால் உண்ணுகிற இடத்துலேயே இருக்குது கொஞ்சம் கடினமாக உபதேசம் பேச முடியாது ஏன் அவன் இன்னும் பலமான ஆகாரத்துக்குள்ளேயே வரல இன்னும் பால் உண்ணுங்கிற கூட்டம் என்ன பண்ணோம் குழந்தையத்தான் என்ன பண்ணுவோம் அப்படி தடவி கொடுத்து மெதுவாக சாப்பாடு விட்டுவோம் இதுவே பெரிய பையன் சாப்பிடாம இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தடவி கொடுத்து மகனே இதோ உன் தகப்பனுடைய ஆகாரத்தை நீ பூசி அப்படியா சொல்ல போகிறோம் தின்னு தொலை இப்படி உட்காந்துருக்கு பாரு எல்லாத்தையும் முழுங்கிட்டு விட விட விடணும் உட்காந்துருக்கு பாரு அப்படிதானே சொல்றோம் திடமான ஆகாரத்தை நம்ம சாப்பிடும்னு விரும்புறோம்ல அப்ப இன்னைக்கு சபை அந்த இடத்துக்கு கடந்து போகவே மாட்டேங்குது போகணும் நீங்களே விரும்பணும் இன்னும் ஆழமான சத்தியம் எங்களுக்கு வேணும் இன்னும் நாங்கள் போட்ட அஸ்திவாரத்தையே போட்டுக்கிட்டு இருக்க கூடாது அப்போ ஒரு ஆசாரிப்பு கூடாரம் என்று சொன்னால் ஒரு சபை என்று சொன்னால் மூணு விதமான ஆகாரம் இருக்கிறது மூன்று விதமான ஆகாரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆசாரிப்பு கூடாரத்தில் முதலாவது பலிபீடம் இருக்கும் அதுக்கு பிறகு பரிசுத்த ஸ்தலம் இருக்கும் அதை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும் இந்த பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி வெளியவே ஒரு ஆகாரத்தை கொடுப்பாங்க இந்த ஆகாரத்தை யார் வேணாலும் புசிக்கலாம் யார் வேணாலும் புசிக்கலாம் வாசிங்க ரெண்டு சமையல் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க சகல ஜனங்களுக்கும் அவ்வருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான் இது தாவிது பலிபிடத்துக்கிட்ட ஜனங்களுக்கு கொடுக்கறதான ஒரு ஆகாரம் இதுதான் பலிபடுத்துக்கிட்ட இருக்கும் என்ன இருக்கும் தா பழிபடுத்துக்கிட்ட அப்பமும் இருக்கும் இறைச்சியும் இருக்கும் திராட்சரசமும் இருக்கும் அப்பங்கிறது வசனம் திராட்சரசங்கிறது உடன்படிக்கை இறைச்சிங்கிறது மாம்சத்துக்குரியது ஒரு காலகட்டத்தில் சபைக்குள்ளே இந்த மூணு உபதேசங்களும் இருக்கும் மூன்று காரியங்களும் இருக்கும் இதான் வெளியே இருக்கிறது இந்த வெளியே இருக்கிற சாப்பாடு என்னவாக இருக்கும் கொஞ்சம் வசனங்களும் கொடுத்துட்ருப்பாங்க உங்களுக்கு அதான் மூல உபதேசங்கள் இதை கொடுத்துட்ருப்பாங்க அதோடு கூட உடன்படிக்கையும் சொல்லி கொடுப்பாங்க எப்படி ஆண்டவரோட இருக்கணும் வரணும் போகணும் மூன்றாவது இறைச்சி மாம்சத்துக்குரியதையும் நீங்கள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க உனக்கத்தில் ஆசீர்வதிப்பார் வீடு கொடுப்பார் வாசல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லலை அதுவும் உண்டு அதுவும் உண்டு இது எப்போ ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் நுழைவதற்கு முன்பதாக நீ ஆசாரிப்பு கூடாரத்துக்கிட்ட கிட்ட வந்த உடனே பலிபிடத்துக்கிட்டயே அது இருக்கு ஆண்டவர் இது மூணையுமே தராரு இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலை நான் தான் எப்போ சொல்லுவேன் நம்ம ஆண்டவர் ஆசிர்வதிக்காத ஆண்டவர் கிடையவே கிடையாது நீங்கள் நானும் கஷ்டப்படணும் நீங்கள் நானும் ஏழ்மையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை ஆண்டவர் ஏழ்மையா இருக்கணும்னு சொல்லல எளிமையா இருக்கணும் தான் சொன்னார் ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் தான் சொன்னார் ஏழ்மை உள்ளவன் கிடையாது ஏழ்மைனா தர்த்தரம் எளிமைனா சிம்பிளிசிட்டி எவ்வளோ வந்தாலும் நீ சிம்பிளாக இருந்த ஆண்டவர் சொன்னார் ஒழிய நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இன்னும் ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும் கஷ்ட ஆண்டவர் கஷ்டப்பட சொல்லவே இல்லை கர்த்தர் வந்து உலக பிரகாரமாக உங்களை என்னையும் ஆசிர் தான் வச்சிருக்கிறார் வரைக்கும் நம்ம எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம் எந்த இடத்துலையும் கர்த்தர் நம்மளை வந்து ஆகாரத்துக்கு கையேந்திர ரேஞ்சில் நிற்கவே விடல ஒரு காலகட்டம் இருந்திருக்கும் கஷ்டப்பட்ட காலம் இருக்கும் அது வந்து கடந்து வந்த பாதை நான் இப்பவும் சொல்ல வனாந்தரத்தில் கடந்து வருகிறது என்பது ஒரு அனுபவம் ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும் உபத்திரம் ஒன்று வரும் போராட்டம் ஒன்று வரும் கஷ்டம் ஒன்று வரும் அது எல்லாருடைய லைஃப்லையும் இருக்க தான் செய்யும் எல்லாரும் ஒவ்வொன்றை கிராஸ் பண்ணி வருவாங்க எல்லாருக்கும் ஒரே வனாந்திரம் இல்லை ஒரு சிலருக்கு பேர் சபா வனாந்திரம் ஒரு சிலருக்கு வந்து தமஸ்கு வனாந்திரம் ஒருத்தருக்கு சீனாய் வனாந்திரம் ஒருத்தருக்கு சீன் வனாந்திரம் இப்படி மாறி மாறி வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வனாந்திரம் ஒருத்தனுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற காலம் ஒன்று இருக்கும் சிலருக்கு சாப்பாடு இருக்கும் நிம்மதி இருக்காது சிலருக்கு சாப்பாடு இருக்கும் நிம்மதியும் இருக்காது ஆனாலும் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் அவன் அவனை கேட்டு பாருங்க அவன் எதையோ ஒன்று யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் இருக்கிறத பார்க்க மாட்டான் இல்லாததை யோசிச்சுட்டு இருப்பான் ஸோ ஏதோ ஒரு உபத்திரவம் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஆண்டவர் வந்து உங்களுக்கு எனக்கும் போஷித்துக்கிட்டு தான் இருக்கிறார் அந்தந்த நேரத்துக்கு தேவையான வாக்கு தத்தவங்களுக்கு கொடுக்குறாரு சபைக்கு வந்த புதுசில் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாத போது கர்த்தர் எடுத்த உடனே மில்கி சிதைக்கின் முறைமையை பேசலை நம்மக்கிட்ட எடுத்த உடனே ஆசாரிப்பு கூடாரத்தை பேசலை கர்த்தர் வந்து பேதுருவா அழைக்கும் போது எடுத்த உடனே பேதுருவா ஆண்டவர் என்ன செய்யல உன்மேல் என் சபையை கட்டுவேன் உன்னை உன் இடைக்கட்சியை வேறு ஒருத்தன் கட்டுவான் நீ இன்னும் விதமாய் மறிப்பாயின்னு சொல்லலை எடுத்த உடனே சொன்னார் ஆழத்தில் வளைய போட்டு மீனை பிடிச்சிக்கோ மீன் வந்துச்சா ஆ நல்லா இருக்கா ஆ அரைட் ஊற்று ஃபஸ்ட்டு கொடுத்து இப்படியே ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம்மளை அப்படி தான் அதான் சொல்கிறேன் வனாந்தரத்தில் நயங்காட்டி அழைத்தார் எப்பவும் நாங்கள் சொல்லுவோம் ஓபனர் மினிஸ்டியில் பேசும்போது கத்தனை எப்படி தான் கூப்பிட்டாரு உங்களை வனாந்தரத்தில் எப்படி தான் கூப்பிட்டாரு நயங்காட்டி தான் கூப்பிட்டாரு ஓப்பனர் மினிஸ்டியில் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வருகிறவர்கள்லாம் வரக்கடவர்கள் இதோ உங்களுக்கு கொள்கைதாக காத்திருக்கிறது நித்திய ஜீவனை அடைகிறவர்களுக்கு மரணம் உண்டு சொன்னாங்களா நீ வா உன் வியாதி சுகமாகும் உன் பிரச்சனை மாறும் உன் கண்ணீர் அது உண்மை அதான் ஆரம்ப கால இறைச்சி அதுதான் டேஸ்டாக இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படி சொல்லி தான் கூப்பிட்டாங்க அதுவும் உண்மை அதையும் கத்தர் கொடுக்குறாரு தாவி இது கொடுக்கும் போது என்ன கொடுத்தாரு வெறும் அப்பத்தை மட்டும் கொடுக்கல வசனத்தை மட்டும் கொடுக்கல கூட எதையும் கொடுக்குறாரு இறைச்சியும் கொடுக்குறாரு ஒருவேளை நீங்கள் புதுசாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பீங்கன்னா ஒரு தேவைகளில் வந்திருப்பீங்கன்னா நிச்சயம் சொல்லுவேன் கத்தர் தேவைகளை சந்தித்து அனுப்ப வலைமுள்ளவராகி இருக்கிறார் அவர் நிக்கோதியும் வரட்டும் நாத்தான்வேல் வரட்டும் பரிசேயர் வரட்டும் அவங்களுக்குரிய உபதேசத்தை கொடுக்குற ஆண்டவர் குஷ்டரோகி வராரு குருடர்கள் வராங்க செவிடர்கள் வராங்கன்னா அவங்களுக்கும் கத்தர் சுகமாக்கி தான் அனுப்புறாரு இவங்களுக்கும் கொடுக்குறாரு அவங்களுக்கும் கொடுக்குறாரு ஆண்டவர் அப்பத்தை கொடுக்குறவனுக்கும் கொடுக்குறாரு இறைச்சிக்கு தேவையானவனையும் கொடுக்குறாரு வியாதி சுகமாகணும்னு வரவனையும் கத்தன் வியாதியை சுகமாக்கி அனுப்புறாரு உபதேசத்தில் பிடிக்கணும்னு வரவனுக்கு உபதேசத்தை கொடுத்தும் கத்தனை அனுப்புறாரு அப்பமும் உண்டு இறைச்சியும் உண்டு கத்தன இடத்துல இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது பளிப்பிடத்து சாப்பாடு இது வெளியே ஆரம்ப கட்டம் பேசிக் ஒரு காலகட்டம் வரைக்கும் இதை கத்தன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் அதோடு கூட உடன்படிக்கையும் சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர் திராட்சரசத்தையும் கொடுக்கிறார் ஆனால் இந்த இடத்திலேயே நாம் திருப்தியாகி விடுகிறோம் அப்படி இல்லைனா இதையே லைஃப் லாங் சாப்பிடணுன்னு விரும்புகிறோம் ஒரு கூட்டம் இருக்குது லைஃப் லாங் இதையே சாப்பிடும் இங்கேயே சாப்பிடணும் ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறாரு நீ இது வந்து ஆரம்பத்தில் இன்னொரு ஆண்டவற்ற இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க நம்மளுடைய பலமான ஆகாரம் திடமான ஆகாரம் அப்படிங்கிறது வந்து லைட்டில் இருந்து ஸ்ட்ராங் ஆகும் நான் சொல்கிறது புரியுதா ஆனால் வசனம் சொல்லுது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி அப்புறம் கொஞ்சம் ரைஸு கரைச்சி கஞ்சி அப்புறமா தான் வெஜிடேரியன் சாப்பாடு காய்கறி அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதான் லைட்டில் இருந்து ஸ்ட்ராங்கு ஆனால் நம்ம ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டுனா எதுனா இறைச்சி லைட்டுனா எது இறைச்சி எடுத்த உடனே ஆண்டவர் வந்து லைட்டான சாப்பாடு எது உண்ணுகிற ஆகாரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பம் இறைச்சி திராட்சரசம் இதுதான் என்னது படி லைட்டான சாப்பாடு உபதேசத்தின் படி ஏன்னா லைட்டான சாப்பாடு ஒத்துக்கும் அதே மாதிரிதான் நமக்கு இந்த மாம்சத்துக்குரியதான உபதேசம் ஒத்துக்கும் இப்ப உங்களை ரெண்டு வசனம் சொல்றேன் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க சரியா ரெண்டு வசனம் சொல்றேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ஈசாக்கு விதை விதைத்தான் அந்த வருஷத்தில் தானே கத்தரவனை ஆசீர்வதித்து நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் அவன் ரெகோபோத் என்று சொன்னான் அப்படியே கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வருஷம் நல்லா இருக்கா இல்லையா இப்போ கேட்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா இருக்குதானே இப்போ அடுத்த வசனம் சொல்கிற கேளுங்க நித்தியஜீவை பெற விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து தரித்திரருக்கு கொடுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் தன்னைத்தானே இழக்கிறவன் சுதந்திரத்துக் கொள்வான் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் இது தொண்ணூறு சதவீதம் இருந்தால் இது பத்து சதவீதம் தான் இருக்கும் இப்போ இதில் எது நமக்கு திடம் எது இதுல நமக்கு பால் உண்ண ஆகாரம் நூறு மடங்கு ஆசிர்வதிக்கிறது அது என்னது நமக்கு கேட்க லைட்டாக இருக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க ஏசுநாதர் இந்த மாதிரி பேசிங்க பார்த்துருக்கீங்களா வந்தவன் யாருக்கிட்டேயாவது அது எல்லாம் அவர் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா எல்லாவற்றையும் விட்டுவா நல்ல ரெண்டு போட்டு நிறைய மீனை கொடுத்துட்டு சொல்லுவார் பிடிச்சிட்டியா பிடிச்சாச்சு நல்லா இருக்கா நல்லா இருக்குது விட்டுட்டு வா நல்ல வலையெல்லாம் பின்னிட்டியா பின்னியாச்சு கிளியர் பண்ணிட்டியா பண்ணியாச்சு யார் இது எங்கள் அப்பா அது ரெண்டுத்தையும் விட்டுடு ஏன் பின்னாடி வா தெரியாதனமாக சகை மேலே ஏறிட்டான் அவனை பார்த்தாரு கீழே இருங்க வா அவனை நினச்சான் ஆண்டவர் ஏதோ நல்ல விதம் சொல்ல போகிறார்ன்ட்டு பாதியை விற்று தருத்துருக்கு கொடுத்துருச்சு மீதியை நாளைத்தினே திருப்பி கொடுத்துரு மிச்சம் என்ன இருக்கும் நீ மட்டும்தான் இருப்பா வா போலாம் இப்போ ஏசுநாதட்ட போனால் அதாங்க உபதேசம் இந்த உபதேசம் கேட்கறதுக்கு கடினமா இருக்கும் திடமான ஆகாரம் ஆனா இப்ப நமக்கு எது பலமான ஆகாரம் தெரியுமா நம்மளை பொறுத்த வரைக்கும் இறைச்சி நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்பம் ரசம் நம்மளுடைய நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சம் என்பது எப்படி இருக்குது பலமான ஆகாரமா இருக்கு ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஆகாரம் பாலுண்ணுகிற ஆகாரம் உன் மாம்சத்துக்கு நீ இன்னும் செவி சாச்சிட்டு இருக்கிற உன் மாம்சத்துக்கான இந்த இந்த ரத்தமும் மாம்சத்துக்குரியதுக்காகவே நீ போராடிக்கிட்டு இருக்கிற இன்னும் இதை பற்றியே யோசிச்சிட்ருக்குற நீ எங்கே இருக்கிறன்னா இன்னும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ளேயே வரல இன்னும் எங்கே தான் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டுருக்குறோம் அந்த பலிபீடத்தில் உன்னுடைய மாம்சத்தை சுட்டெரித்து விட்டு அதுக்கப்புறம் நீ எங்கே வரணும் இப்போ தான் ஆசாரிப்பு கூடறதுக்குள்ளேயே நுழையணும் அதாவது நாம் இப்போ தான் பரலோகத்துக்கு எலிஜிபிளே ஆகுறோம் பரலோகத்துக்கு நுழையத்துக்கு எலிஜிபிள் இப்போ உள்ளே வந்தால் என்ன சாப்பாடு இருக்குது வெளியே வாசலில் வந்து அப்பம் இருக்குது திராட்சை ரசம் இருக்கு இறைச்சி இருக்குது சாப்பிட நல்லா இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இது பளிப்பிட சாப்பாடு இது பலிபிட சாப்பாடு இதை விற்று இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளவா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு வா இப்போ எங்கே வரணும் வாசிங்க எப்படி நிறுவம் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வாசனத்தை வாசிங்க எப்ரே ஒன்பது ரெண்ட வாசி எப்படி ஏனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இப்ப நீங்க இந்த இறைச்சியை விட்டுட்டு உள்ள வந்தீங்கன்னா ரசம் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள வந்தீங்கன்னா அடுத்த லெவல் என்ன இருக்கு மேஜை மேல என்ன இருக்கு சமூகத்து அப்பம் இருக்கு ஆனா இங்க இறைச்சி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க என்ன கிடையாது இறைச்சி கிடையாது இது அடுத்த லெவல் இது ஆவிக்குரிய லெவலுடைய அடுத்த ஸ்டேஜ் நீ உள்ளே வரும்போது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜிக் மேலே அப்பங்கள் அடிக்க வச்சுருப்பாங்க எத்தனை அப்பம்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு அப்பம் இருக்கும் இந்த பன்னிரெண்டு அப்பமும் பாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேவேல் கோத்திரத்தினுடைய பனிரெண்டு கோத்தரங்கள் ஆனால் புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு அப்பமும் பனிரெண்டு அப்போ சொல் உபதேசங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு அப்போது சீஷர்கள் போய் கேட்குறாங்க ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லைப்பா ஐயாயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க லேட் ஆகி போச்சு கர்த்தர் ஒரு அழகா வார்த்தை சொல்லுவார் என்ன சொல்லுவார் தெரியுமா நீங்களே கொடுங்களும் இவனே என்ன பண்ணியிருக்கிறான் எங்ககிட்ட அப்பம் இல்லைங்கிறான் வந்துட்டு சொல்றவங்ககிட்ட சொல்றாரு நீங்களே கொடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்களே அப்பம் நீங்களே ஒரு அப்பம் இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டு சபை எதுல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அப்போ சிலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடுகலும் இது அமைந்திருக்கிறது இப்ப இந்த அப்போசன உபதேசத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வரணும் லெவல் இங்கே என்ன இருக்காது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இறைச்சி இருக்காது மாம்சத்துக்குரியது இருக்காது உன் மாம்சத்தின் தேவைகள் இதோட முடிஞ்சு போயிருக்கோம் பள்ளிபடுத்திக்கிட்டே முடிஞ்சிடும் ஏன்னா பள்ளிபடுத்திக்கிட்டே என்ன ஆயிரும் சுட்டரிக்கப்பட்டிருக்கும் இனி உள்ளே வருகிறவனுக்கு என்ன இருக்காது மாம்ச தேவை இருக்காது இந்த மாம்சத்துக்கான தேவையே இருக்காது அப்போ என்னங்க மாம்சத்துக்கான தேவை இருக்காதுன்னா என்ன சொல்ல வரீங்க அப்போ நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் எப்படி தூம்புவோம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் சமூகத்தை அப்பத்துக்கிட்ட வரும்போது நீங்கள் ஒரு தாண்டி உள்ளே வரும்போது இந்த பூமிக்குரிய தேவைகள் அத்தனையும் பரலோகம் உங்களை நன்றாய் பார்த்துக்கொள்ளும் பரலோகத்தினுடைய கணக்கில் இருக்கும் ஆனால் ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்க முடியாது ஆண்டவர் நினைக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும் இப்போ உங்களுக்கு வெளியே இருக்கும் போது உங்கள் இறைச்சிக்கு சில ஆசை இருக்குது எப்படியாவது நான் சாகிறதுக்குள்ளே இப்படி ஒரு வீட்டில் சாகணும் எப்படியாவது நான் வந்து வெளிநாட்டில் வேலை வாங்கிடணும் எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பேரப்பிள்ளைகளை பார்த்துறணும் எப்படியாவது எனக்கு இந்த மாம்சத்துக்குரியதுக்கான சில ஆசாபாசங்கள் எல்லாம் இருக்கும் இது அத்தனையும் வெளியே சுட்டரிக்கப்பட்டு உள்ளே வரும்போது உன் மாம்சத்தினுடைய எந்த ஆசையும் உனக்கு இருக்காது ஆனால் அது எல்லாம் தானாய் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்க இருக்க மாட்டீங்க உங்கள் எதிர்பார்ப்புலேயே இருக்காது ஆனால் கர்த்தர் அதை சந்திப்பார் கர்த்தர் அதை தருவார் நீங்கள் அதை எதிர்பார்க்க மாட்டீங்க நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா நீங்கள் எப்படியாவது என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டது பலிபீடம் கர்த்தர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் இப்போ இறைச்சிக்குரியதை பார்க்க மாட்டீங்க சமூக தாப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்போசரம் உபதேசம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க இங்கே நீங்க நினச்ச உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை பரலோகம் பார்த்து எல்லாம் கரெக்டாக நடத்தும் எல்லாமே நடத்தும் அத்தனையும் நடத்தும் அப்போ உங்களுக்கு என்ன இருக்காது கவலை இருக்காது டிப்ரெஷன் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது இதெல்லாம் இல்லைன்னா சுகர் இருக்காது பிபி இருக்காது மாரடைப்பு வராது எதுவுமே இருக்காது இப்போ நீங்க எப்படி இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஒருத்தர் என்ன கேட்டார் அது எப்படிங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் இருக்கணும் இருக்கலாமே ஏற்றுக்க ஒருத்தர் இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன் இல்லையா ஏற்றுக்க ஒருத்தர் இருந்துட்டார்னா எனக்கு என்ன கவலை நான் வந்து ஒரு வெயிட்ட வச்சுக்கிட்டு உக்காந்துருக்குறேன் அந்த நேரத்தில் ஒரு வண்டி வருது வண்டியில் ஏறிக்கிங்கன்றாரு வண்டியில் ஏறி உக்காந்துக்கிட்டு வெயிட்ட நானும் வச்சுக்கலாம் இறக்கி வண்டியிலையும் வைக்கலாம் இப்போ வெயிட்டை வண்டி சுமந்துக்கிட்டு வரும் நீங்கள் இப்போ எதை விரும்புகிறீங்கன்றதான் ஒரு ஒரு கேள்வி நீங்களே வெயிட்டை தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வண்டியில் வச்சிடணுன்னு நினைக்கிறீங்களா வண்டியில் வச்சுட்டு ஃப்ரீயாக போங்க ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய வெயிட் எதுவும் அதை கீழேயே வாங்கிடுவான் டிக்கெட் கொடுக்குற இடத்துல என்ன பண்ணிடுவாங்க போர்டிங் பாஸ் கொடுக்குற இடத்துல பதினஞ்சு கிலோவோ இருபது கிலோவோ முப்பது கிலோவோ எது பெரிய வெயிட் இங்கே வச்சுருங்க இது இதுக்கு மேலே நாட்டு அலவுடுன்றோம் ஏன் நாங்கள் கொண்டு வரோம் பறக்கும்போது நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் நீங்கள் இறங்குற இடத்துல கொண்டு உங்கள் கையில் கொடுத்துறோம் நீங்கள் போங்க ஃப்ரீயாக போங்க அடுத்து கேட்பாங்க வேறு என்ன வச்சுருக்கீங்க கையில் ஒரு பேக் வச்சுருக்கோம் ஒரு ஏழு கிலோ வரைக்கும் அலவுட் ஓகே இது உங்களால் தூக்க முடியும்ல தூக்க முடியும் ரைட் போங்க இப்போது ஃப்ளைட்டில் போது அங்கே ஒரு அம்மா சொல்லுவாங்க இது என்னது பேகு என்னால் தூக்க முடியும் கையில் வச்சுருக்கேன் அம்மா சொல்லும் மேலே வச்சிருங்க ஏன் நீ பறக்கும் போது ஒரு வெயிட் உனக்கு இருக்கக்கூடாது மொத்தத்தையும் எங்ககிட்ட கொடுத்துருங்க நீங்கள் பறக்க வேண்டியது பா மொத்த பாக்கி நீங்கள் எங்கே இறங்குறீங்களோ அங்கே உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் போது அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் நியமித்ததை நோக்கி பறக்க ஆரம்பிக்கணும் அப்போ சமூகத்தை பார்த்துக்கிட்ட வரும்போது தான் இது தெரியும் எனக்கு எனக்கு ஃப்யூச்சரை பற்றினா பயனு ஒன்று இருக்கவே இருக்காது இருக்கக்கூடாது நான் எப்பவும் சொல்லுவேன் அறிவுக்கும் விசுவாசத்துக்கும் ஆப்போசிட் பார்த்தா நம்புறது அறிவு பார்க்காம நம்புறது விசுவாசம் நீ இந்த அறிவு ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு ப்ரூஃப் அப்படின்பா என்ன ப்ரூஃப் இருக்கிற எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது ஏசுநாதர் கண்ணின் வயிற்றில் பிறந்தார் ப்ரூஃபே கிடையாது பைபிளில் இருக்கு கண்ணியின் வயிற்றில் ஒருத்தர் பிறப்பாரா அப்படின்னா அதான் விசுவாசம் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு கண்ணின் வயிற்றில் அவர் பிறந்திருக்கிறார் மரித்தவருடைய ரத்தம் உனக்கு சுத்திகரிக்குமா சுத்திகரிக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இயேசின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கும் மரித்தவர் உயிரோடு கூட எழுந்திருப்பாங்களா எழுந்திருப்பாங்க என் ஏசு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் ஏங்க இதெல்லாம் சயின்ஸுக்கு ஒத்து வராது அறிவுக்கு ஒத்து வராது அறிவுக்கு ஆப்போசிட்டா தான் விசுவாசம் அவ்வளவுதான் நம்பப்படுகிறமே உறுதியும் காணப்படாத நிச்சயம் நீ விசுவாசத்தோட இருவனுக்கு வராது இந்த அறிவை உனக்கு கொடுக்கறது சமூக தப்பம் அந்த உள்ள நீ போய் அதான் வசனம் சொல்ற கேள்வியினாலே விசுவாசம் பெருகும் நீ போய் அந்த பன்னெண்டு அப்பத்தை புசிக்க 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 அந்த ஒரு விளக்கு இருக்குது குத்து விளக்கு ஒன்று இருக்கு இந்த விளக்கு யாரு வாசிங்க இருபத்தோராம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை சபைக்குள்ள இருந்து பன்னிரண்டு அப்போசர்கள் வழியாக உனக்கு உபதேசத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய வெளிச்சத்தில் இந்த உபதேசத்தை நீ கை கொள்ளும் போது சமூகத்தை அப்போ உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் அடுத்தவங்களை மகாபரிசுத்த ஸ்தலம் பரலோகத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கான ஆதாரம் இதை சாப்பிட்டா தான் நீங்க அங்க போக முடியும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு என்ன செய்யணுங்கிற ஆகாரத்தை இந்த சமூகத்து மேஜை மேல இருக்கிற அப்பம் தான் கொடுக்குது நீ இன்னும் வெளியே இருக்கிற இறைச்சியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இறைச்சி வாங்கினவனா என்ன ரெண்டு சாமியல் முசங்க ஆறு பத்தொன்பது இருபது வாசிங்க பார்ப்போம் இஸ்ரவேலின் திரல் கூட்டமான ஸ்திரீ ிய சகல அவர் அவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான் பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள் ஆசாரிப்பு கூடத்துக்குள்ள வந்தானா வெளியே போயிட்டானா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டான் ஒருத்தனும் உள்ள வரல நீ ஆசாரிப்பு வரவங்க வரவங்களை இறைச்சி இருக்க கூடாது அது உள்ள இறைச்சி நாட் அலவுட் ஓ மாம்சத்துக்குரிய எண்ணம் இருக்க இருக்க சிந்தனை இருக்க இருக்க எதிர்கால பயம் இருக்க இருக்க உன் மாம்ச தேவைகள் இருக்க சில சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஆசையும் கிடையாதுங்க ஒண்ணே ஒண்ணுதான் ஒரு ஆசையும் கிடையாது ஒன்னே ஒண்ணுதான் சிலது அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கு மாம்ச கையில இருக்கு இது உங்களை திருப்பி பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ள போக விடாது திருப்பி உங்களை எங்க தான் போக சொல்லும் வீட்டுக்கு தான் போகணும் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே அனுச்சு விட்டோம் ரிட்டன் அனுச்சுடுவோம் பின் மாற்றத்துக்குள்ள போயிடும் திருப்பி நீ எங்க வந்து அங்கேயே போ பின்மாற்றம் காலத்தை பார்த்தால் போதராக இருக்க வேண்டிய நீங்கள் பூர்ணராகும் படிக்கு கடந்து போகணும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் பள்ளிப்பிடத்துல இருந்து சலத்துக்கு வரணும் பரிசுத்த இருந்து மகா பரிசுத்தலத்துக்கு போகணும் இன்னும் சபை எங்க நிற்கிது திருப்பி பின்னாடியே போகுது இல்லைன்னா நம்மளை பின்னாடி இருந்து யாராவது இழுப்பாங்க எங்க ரொம்ப மேலே வாங்க அவங்க சொல்ல மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப ஜபன் ஜபம் ஜபன்லாம் போயிடாதீங்க ரொம்ப பைபிள் வாசிக்கிற ஊழியர்லாம் போயிடாதீங்க சும்மா ஆண்டவர் 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 எல்லாம் போயிடாதீங்க வாங்க இங்கே பாருங்க இங்கே எவ்வளோ காரியங்கள் இருக்குது இன்னும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது பூமியில் நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் எவ்வளவு இருக்குது அவன் சொல்கிறான் எப்படியோ நெஞ்சு கூட ஆசை இருக்குது எழுபது வயசானாலும் ஆசை போக மாட்டேங்குது எண்பது ஆனாலும் போக மாட்டேங்குது ஆனால் ஆப்ரகம் சொல்கிறார் அதே அல்ல அதிலும் பரம தேசத்தையே நான் நாடின்னு இதெல்லாம் இல்லையா இதெல்லாம் போ விடு விடு விட்டு போயிட்டாரு கண்ணுக்கு முன்னாடி நீ பாக்குறீ இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனை பாத்திய அதுக்கு முன்னாடி உள்ளதை பார்த்திய யார் என்ன பெரிய சாதனை செய்தார்கள் உலகத்தையே எழுபது சதவீதம் அரசாண்ட அலெக்சாண்டருடைய பரம்பரை இன்னைக்கு எங்க இருக்கு யார் கையில என்ன இருக்கு நான் கட்டிய மகா பாபிலோன்னு சொன்ன நேபுகாத் நேச்சார் எங்க நீங்க பாபிலோன் எங்க அறிவு வர வேண்டாம் இன்னும் இறைச்சி துண்டுக்கு மேலே ஆசை இருக்கிறிய தாண்டி போ பின்னாடி போயிடாத தாண்டி போங்க இன்னும் உள்ள போங்க அங்க ஸ்தலத்தில் ஒரு பன்னிரெண்டு அப்பம் இருக்கு அதை சாப்பிடுங்க அதை புசிங்க அங்க ஒரு வெளிச்சம் இருக்கு குத்து விளக்கு நீ தியானிக்கும் போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற வழி உனக்கு திறக்கும் பரலோகத்துக்கு போகிற வழி கிடைக்கும் இன்னும் பரலோகத்துக்கு போகிற வழியை யோசிக்கவே மனசு வரமாட்டேங்குதே கவனிச்சு கொள்ளுங்க இந்த மாம்சம் முழுவதுமாக சுட்டெரிக்கப்பட்டு நீ சமூகத்தை அப்பத்திட்ட வரும்போது மகாபரிசுத்தலத்துக்குள்ளே போகிறதுக்கான உனக்கு ஒரு வழி திறக்கும் அதை யோசிக்கும் இப்போ இங்கே மாம்சம் செத்துச்சு மகாபரிசுத்தலத்துக்குள்ளே போகணும் அப்போ எப்படி இந்த சாப்பாட்டை நீங்கள் புசிக்கணும்னு சொல்லி அழகாக அவன் எழுதுறான் பாருங்க தாவிது அதாவது தாவீது வந்து அற்புதமான தேவனுடைய திட்டம் அற்புதமான தேவ திட்டம் இந்த சமூகத்தை அப்பத்தை அவன் சாப்பிடணும்னு நினைக்கிறான் கிடைக்காது அவன் பலிபடுத்துகிட்டு இருக்கிறவன் அவன் ஆசாரியன் தான் உள்ள போக முடியும் அது அவன் சாப்பிடணும் ஆசைப்பட்றான் அவன் ஆசாரியகிட்ட போய் கேட்குறான் எனக்கு இந்த அப்பம் கிடைக்குமா அதுக்கு ஆசாரியன் சொல்றான் அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் சொல்கிறான் சொல்றான் ஒன்று சாமியின் புஸ்தகம் இருபத்தோராம் அதிகாரம் பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண இல்லை ஏன்னா வெளியே சாப்பிட்டது என்னப்போம் சாதாரண அப்போம் வெளிய பழிபெடுத்து கொடுத்த என்ன என்னப்போம் சாதாரண சாதாரணப்போம் ஆனா இப்ப நீ உள்ள வந்து என்ன அப்ப பரிசுத்த பரிசுத்தப்போம் இது மேஜ மேல வச்சிருக்கு இது அப்போசலோட உபதேசம் இது பரிசுத்தமானது இன்னைக்கு நம்ம எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அத சொல்றான் என்ன சொல்றான் ஸ்திரீகளுக்கு நீ விளக்கமாய் இருந்தால் உன் அலம்பிகள் சுத்தமாய் இருந்தால் நீ சாப்பிடலாம் பாத உள்ளும் புறம்பும் சுத்தமானவர்கள் சாப்பிடக்கூடியதுதான் இந்த அப்போ சலோட உபதேசம் உள்ளுக்குள்ள சுத்தமா இருக்கணும் ஸ்திரீகளுக்கு விளக்கம்னா கல்யாணம் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை சிலர் அப்படி வேற மாதிரி பேசுறான் அதோட அர்த்தம் என்ன உள்ளும் புறம்பும் நீ சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்து நீ இந்த அப்பத்தை புசித்தால் நீ ஸ்தலத்துக்கு போகிற வழி உனக்கு கிடைக்கும் தாவிது கேட்குறான் இந்த அப்பத்தை நான் சாப்பிடணுயா இன்னைக்கு அந்த ஆசை இருக்குதா இன்னைக்கு நமக்கு அந்த மகாபரிசுத்தலத்துக்குள்ள போற எண்ணம் ஏதாவது கொஞ்சமாவது இருக்குதா இன்னைக்கு பள்ளிப்படுத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது நான் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் ஒரு படி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வாங்க நீங்கள் வரும்போது அந்த அப்போசர உபதேசங்கள் நடுவில் நீங்கள் உட்காந்து கர்த்தருடைய வெளிச்சத்தில் அந்த பிரசன்னத்தில் குத்துவிளக்கூடிய வெளிச்சத்தில் அந்த அப்பத்தை புசிச்சு பாருங்கள் வேதவசனத்தை பிடிச்சி புசிச்சு பாருங்கள் அங்கே சில வெளிப்பாடுகளையா கத்தர் உங்களுக்கு வச்சுருக்கிறார் அது இருக்கிற அப்பத்தில் கிடைக்காது வெளியே இருக்கிற உபதேசத்தில் கிடைக்காது வெளியே இருக்கிறவன் பேசிட்டே இருப்பான் இறைச்சியை கொடுத்துட்டே இருப்பான் நீ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அது கேட்க அது வந்து பால் ஒன்று ஆகார் கேட்க சந்தோஷமா இருக்கும் காதுக்கு நல்லா இருக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஒரு பட்டி மேல தாண்டி உள்ள வரும்போது இப்போ யோசித்து பாருங்களேன் ஏசு கிறிஸ்து ஐயாயிரம் பேருக்கு அப்பத்தை எடுத்து கொடுக்கிறார் பிட்டு கொடுக்கிறார் இந்த ஐயாயிரம் பேருக்கு ஏசு அப்பம் கொடுக்கறதுக்கும் பன்னெண்டு பேர்கிட்ட ஒரு நாள் என்னதான் பண்றாரு அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கிறார் அப்பம் ஒன்று தான் ஆனா கொடுத்தது ஐயாயிரம் பேருக்கு இங்க கொடுத்தது பன்னெண்டு பேருக்கு அந்த அப்பம் வேறு இந்த அப்பம் வேறு அது எல்லாரும் சாப்பிட்ற சாதாரண அப்பம் இது பன்னிரெண்டு பேர் மாத்திரம் பரிசுத்த பரிசுத்தப்பம் இப்ப நம்ம எந்த அப்பத்தை விரும்புறோம் நிறைய பேர் விரும்புறாங்க எல்லா சர்ச்சும் இப்படிதாங்க இருக்கு இருங்க நோ இஷ்யூஸ் பிரச்சனையே கிடையாது எல்லாரும் எல்லாரும் சாகலாம் ஒரு இஷ்யூஸ் நீ சாகலாம் சிலர் போது மட்டும் ஆசை இருக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும் எப்படி இவங்க மட்டும் இப்படி மேலே தாவிதாகிறாங்க இவங்க மட்டும் ஆகுறாங்க இவங்க மட்டும் யோபுவா மாறுறாங்க ஏன் இவங்க பேரெல்லாம் ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்துகிறாரு நமக்கும் ஊழியம் கொடுத்துருக்காரு நமக்கிட்டே ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுத்துருக்காரு நம்மளும் பத்தோட பதினொன்னாக இருந்துகிட்டே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்தலத்தை தாண்டி அடுத்த லெவலுக்கு வந்தால் தான் கத்தரவங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் நிறுத்த முடியும் நான் சொன்னது புரியுதா எல்லாரும் பேசுறதுக்கும் எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறதுக்கும் எல்லாரும் பாடுறதுக்கும் ஒரு சிலருக்கும் கத்திரம் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு எல்லாரும் மலைக்கு மேலே போறாங்க நாதா போனாரு அபி போனாரு ஆரோன் போனார் இவங்கெல்லாம் மலைக்கு போகிறதுக்கும் மோசியா போகிறதுக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது பேதுரு மலைக்கு போகிறதுக்கும் யோவான் மலைக்கு போகிறதுக்கும் யாக்கோ போனதுக்கும் இயேசுநாதர் போனதுக்கும் வித்தியாசம் இருக்கு இவங்க போய் மறு ஆனதை பார்த்தாங்க அவரோ அவரே மறுரூபமான நாதா பாபியோ ஆரோன்லாம் போய் மேகம் இறங்குகிறதை பார்த்தார்கள் ஆனால் மேகத்துக்கு உள்ளேயே போனார் அதுதான் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நான் எல்லாரும் மாதிரியும் இருக்கணும் வரேன் ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு வரேன் ஒரு உபதேசத்தை கேட்கிறேன் தசமாங்காணிக்க கொடுக்கறேன் வீட்டுக்கு போறேன் இருக்கலாம் நோ இஷ்யூஸ் பிரச்சனையே கிடையாது ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் மேலே போனோம் இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும் நான் சமூக தாப்பத்தை புசிக்கணும் இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும் உணரணும் நான் வெளியே பார்க்குற வெளிச்சம் சூரிய வெளிச்சம் பலிபடுத்திட்டு என்ன வெளிச்சம் இருக்கும் போனால் சூரிய வெளிச்சம் இருக்காது ஏன்னா அது பரிசுத்த ஸ்தலம் மூடி வச்சிருக்காங்க ஆனா உள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு அது என்ன வெளிச்சம் குத்து விளக்கின் வெளிச்சம் ஏசு கிறிஸ்துவின் வெளிச்சம் உலகத்தின் பிரசன்னத்துக்கும் தேவ பிரசன்னத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ கீழே ஒரு லைட்டெல்லாம் அடிச்சா அப்படியே முகம் பிரகாசமாக இருக்கும் அப்படியே அப்படி இந்த லைட்டெல்லாம் போட்ட உடனே வீடியோ எடுக்கிறாங்க பார்த்தா அப்படியே முகம் வந்து தெளிவாக தெரியும் அந்த லைட்டு போட்டா இந்த பிரசன்னத்துக்கும் மலைக்கு இருந்து மோச இறங்கி வரும்போது அவன் முகத்தில் ஒரு பிரசன்ன பிரசன்னம் இருந்துச்சு அதை சொன்னாங்க முகத்தை மூடு ஏன் இது சூரிய பிரசன்னம் இல்லை தேவ பிரசன்னம் அந்த குத்து விளக்கின் பிரசன்னம் இந்த இடத்துக்கு நான் வரணும் அந்த வாஞ்ச வரணும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் நம்மக்கிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிற டேலண்ட்டு கர்த்தர் கொடுத்துருக்கறதான வேறு கிஃப்ட்ஸு இதெல்லாம் வச்சிக்கிட்டு பெரியால் ஆயிடலாம் நம்ம நினைக்கிறோம்ல நம்மக்கிட்ட உண்மையிலே நல்ல டேலண்ட் இருக்குது அது வந்து பாடுறதோ இசை வாசிக்கிறதோ அல்லது நல்லா பேசுகிறதோ நல்ல ஒரு தாட் கொடுக்குறதோ இல்லை ஏதோ ஒரு டேலண்ட் ஏதோ ஒன்று இருக்குது இதை நல்ல குவாலிட்டியாக பண்ணி நாம் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ அப்லோட் பண்ணால் உடனே லைம் லைட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் பத்தாயிரம் பேர் போட்டாங்கன்னா யாரோ ரெண்டு பேர் மேலே வராங்க நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு பேர் மேலே வராங்க என்ன காரணம் அப்படின்னா நான் சொல்லுவேன் இந்த டேலண்ட் அல்ல இந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணுற நான் இருக்கேன்ல ஏன் நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு தான் கத்தர் பார்க்குறாரு நான் தாவிதா இருந்தால் என் கையில் இருக்கிற கூழாங்கல் கர்த்தருக்கு போதும் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு நான் சவுலா இருந்தால் என் கையில் பெரிய பட்டயம் இருந்தாலும் பத்தாது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ரெண்டு பேருமே ராஜா தான் தாவிது ராஜா தான் சவுளு ராஜா தான் கர்த்தரால் கர்த்தருக்கு முன்னாடி தாவிதும் ராஜா தான் சவுளு ராஜா தான் அவங்க கையில் இருக்கிறது கூழாங்கல் இவங்க கையில் இருக்கிறது பட்டயம் எதிரில் நிக்கிற கோலியாத்து தாவி சவுல்யாரு சமஸ்தெல்லாம் அவன மாதிரி உயர்த்த ஒருத்தனமே இல்லை வந்திருக்கிற கோலியாத் யாரு சவுளை விட உயரமான ஒருத்தன் வந்து நிற்கிறான் இப்போ இவன் கையில் பட்டயம் இருக்கு இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பெலிசர்களை ஜெயிச்சது இருக்கு ஆனால் இவன் கர்த்தரோடு கூடி இல்லை அதுதான் பிரச்சனை தாவிது கையில அவனும் ராஜா தான் பட்டயம் இல்லை ஆனால் அவன் கையில் கூழாங்கல் தான் இருக்கு ஆனா அவங்ககிட்ட இருக்கிற ஒரே பிளஸ் பாயிண்ட் அவன் கர்த்தரோடு கூட இருந்தான் நீ யாரோட இருக்கிறேங்கிறதா முக்கியம் உன் டேலண்ட்டை கர்த்தர் யூஸ் பண்ணணும் நான் ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் கர்த்தரோடயே இருப்பேன் ஸோ தகுதி இல்லாதவங்கள கத்தரை என்ன செய்கிறாரு அவன் என் கூட இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி ஆடு ஆடுமிக்கரோட ராஜாவாக கொண்டு போய் கத்தரை என்ன செஞ்சுறாரு உட்கார வச்சுறாரு உட்கார வச்சோடனே நான் என்ன பண்ணுறேன் இன்னும் கர்த்தரோட இருந்தால் கர்த்தரை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போவார் இன்னும் கர்த்தரோட இருந்தால் இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போவார் இப்போ நான் உப்பரைக்கீழ உலாவ ஆரம்பிச்சிட்றேன் நான் ராஜா வைட்டோம்ல இப்போ கர்த்தர் பார்க்குறாரு நீ உப்பரைக்கில கீழே இறங்க இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இதான் பிரச்சனை டேலண்ட்டை நம்புறாங்க குவாலிட்டியை நம்புகிறாங்க குவான்டிட்டியை நம்புகிறாங்க வியூஸ் குவான்டிட்டியை நம்புகிறாங்க எல்லாத்தையும் நம்புறாங்க நான் சொல்கிறேன் இது எதையுமே நம்பாதீங்க நீங்க தேவ பிரசன்னத்தை நம்புங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோட இருக்கணுங்கிறத நம்புங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரை நான் இன்னும் உண்மை அறியணுமே இன்னும் கிட்ட சேரணுமே ஏனோக்கு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட பிறகுதான் வசனம் சொல்லுது அவன் தேவனோட கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தான் இப்போ நோவாவோட கத்தர் பேசின பிறகு வசனம் சொல்லுது நோவா தேவனோடு கூடு சஞ்சரித்து கொண்டு ஒரு விஷயம் கிடைச்ச பிறகும் தேவனோட கிட்ட போகணும் பரிசுத்தலத்துக்குள்ள போகணும் நான் உட்காந்து அதை சாப்பிடணும் ஆண்டவரே அந்த பிரசனத்தில் நான் சொல்றேன் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மனுஷனை விட்டு தூர போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ தேவனோடு கூட கிட்ட போவீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை விட்டு தூர போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ மனுஷன் கிட்ட போவீங்க இதுதான் ஒரே அடையாளம் உங்களுக்கு அன்வான்டாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு தேவனோட கூட உட்கார பாருங்கள் கூடுமான வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோன் ஃபோன் அன்வான்டாக பேசியிருக்கிறீங்கன்னு பாருங்கள் எவ்வளோ ஃபோன் தேவையாக பேசியிருக்கீங்கன்னு பாருங்கள் இந்த அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்கள் ஒரு ஆவிக்குரிய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி பாருங்கள் மனுஷனை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் கர்த்தரோட நெருங்க நெருங்க அன்வான்ட் மனுஷர்கள் உங்களை விட்டு தானாகவே தூரம் போவாங்க தானா போவான் ஏன் போவானே தெரியாது இதை கர்த்தர் செய்வார் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து சென்சிட்டிவான ஆண்டவர் ரொம்ப பொசசிவ் நீங்கள் கிட்ட போக 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 அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா அப்படியே அன்வான்ட் எல்லாம் தூக்கு தட்டி தூக்குவார் அவரே வரவிட மாட்டார் எது கிட்ட தேவைகளை மட்டும் வரவிடுவார் நீங்கள் தேவனோடு கூட நெருங்க நெருங்க அந்த சமூகத்தின் அப்பத்தை சாப்பிட சாப்பிட வசனம் சொல்லுது நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற அந்த வழி திறக்கும் அந்த திரைச்சியலை ரெண்டா கிளியும் இப்ப கடைசியா இப்ப நான் அந்த பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ள போறேன் மகா பரிசுத்திற்குள்ள போறேன் இப்போ அங்கே யார் இருப்பா தெரியுமா ஆசாரியர்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா பரிசுத்தல யார் இருப்பாங்க ஆசாரியர்கள் இருப்பாங்க ஆனால் இப்ப அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ஆசாரியர்கள் இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதுதான் தேர்ட் லெவல் எக்ஸ்ட்ரீம் லெவல் வழிபடத்துக்கிட்ட கும்பலாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு படி திராட்சரசம் அப்போ இறைச்சி எல்லாருக்கும் கொடுப்பான் பத்தோட பதினொன்று இல்லை லட்சத்தோட ஒன்று அப்படியே இருக்கும் ஆனால் இப்போ நீ கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா குறிப்பிட்ட க்ரௌடு தான் இருக்கும் ஆசாரியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவங்க மட்டும் அவங்க கூட இருப்பாங்க வசனத்துக்காக இருக்கிறவங்க மட்டும் அவங்க கூட நிற்பான் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறவங்க மட்டும் அவங்க கூட இருப்பான் இந்த நல்ல கர்த்தருடைய வசனத்தில் தியானிக்கிறவன் மட்டும் உங்கள் கூட இருப்பான் மற்ற அன்வான்ட் கேஸ் எதுவுமே இருக்காது ஏன்னா பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ள வரவே முடியாது அந்த ஸ்டாண்டர்டு உள்ளவங்க மட்டும் உங்கள் கூட இருப்பாங்க இப்போ நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே போறீங்க மகா பரிசுத்தலத்துக்குள்ள இப்போ உள்ள போனீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க கர்த்தர் மட்டும் இருப்பார் அங்கே யார் இருப்பா கர்த்தர் மட்டும் இருப்பார் அங்கே நீங்களும் கர்த்தரும் மட்டும் இருப்பீர்கள் அது வேற அதான் ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ அங்கே போகும்போது என்ன கொடுப்பாரு வாசிங்க முடிக்கலாம் வாசிங்க எப்படியா இருக்கிற நிறுவனம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க எப்படியா ஒன்பது நாலு வாசிங்க அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன மூணாவது ஸ்தலத்துக்குள்ள போகும்போது இங்கே எல்லாரும் சாப்பிட்ற அப்பம் இறைச்சி திராட்சை ரசம் இருந்துச்சு கொஞ்சம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து அந்த பளிப்பிடத்துக்கிட்ட இருந்து இவங்கெல்லாம் எனக்கு வேணாம் இந்த மாம்சத்துக்குரிய இதெல்லாம் வேண்டாம் நான் கொஞ்சம் சமூகத்தை அப்பத்தை சாப்பிட விரும்புகிறேன் அந்த வெளிச்சத்தின் இயேசுவினுடைய வெளிச்சத்தில் சாப்பிட விரும்புறேன்னு போகும்போது அங்கே கொஞ்சம் பேர் இருக்கான் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தோடு கொஞ்சம் பேர் தான் இருக்கான் இப்போ அதை சாப்பிடும்போது ஒரு வாசல் திறக்கும் உனக்கு என்ன வாசல் தெரியுமா மகா மகாபரிசுத்தலத்துக்கான வாசலை ஒன்று ஆண்டவர் காட்டுவார் அங்க போகும்போது என்ன இருக்கும் தெரியுமா சமூகத்து அப்பம் இருக்காது அங்க ஒண்ணு இருக்கு அதுதான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மண்ணா இருக்கும் இது என்னங்க மண்ணா இது பூமிக்குரியதே இல்லை மண்ணாவை பத்தி என்ன வசனம் சொல்றது வாசிங்க சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தஞ்சு வாசிங்க எழுபத்தி எட்டு இருபத்தஞ்சு தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க மண்ணாங்கிறது யாருடையது வானத்திலிருந்து வர்றது தூதர்களுடைய உணவு பரத்திலிருந்து வரக்கூடியது இப்ப நீங்க வெளியே சாப்பிட்டது மாம்சம் உள்ள சாப்பிட்டது அப்போ சலர் உபதேசம் பன்னெண்டு இப்ப நீங்க சாப்பிட போறது மாம்சத்துக்குரியது அல்ல அப்போ சலருக்குரியதுமல்ல வானத்துக்குரிய ரகசியங்களை கத்திர உன்னோடு கூட பேச தொடங்குவா வானத்திலேருந்து வரக்கூடிய உபதேசம் இருக்கு வானத்தில் வரக்கூடிய வார்த்தை இப்போ இயேசு என்ன சொல்றாரு சபையை பார்த்து வெளிப்பட்ட விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து எது மறைவான மன்னா எங்க இருக்கு மறைவான மன்னா எங்க இருக்குது அங்க இருக்கு மறைவான ஸ்தலத்துக்குள்ள ஒருவரும் பிரவேசிக்க முடியாத மகா பரிசுத்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மூடப்பட்டு ஒரு பாத்திரத்துல ஒரு மண்ணா இருக்கு யாருக்கு கொடுப்பாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு எதை ஜெயிக்கணும் முதல்ல பலிபடுத்திக்கிட்டு இருக்கிற மாம்சத்தை ஜெயிக்கணும் அதை ஜெயித்து பரிசுத்தலத்துக்கு வரணும் பரிசுத்தலத்துக்குள்ள வந்து முற்றிலும் சாகணும் ஏன் இயேசு எப்படி மகாபரிசத்துக்குள்ள பிரவேசிச்சாரா சன் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக அவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கினார் இயேசு மறித்து உயிர் தெழுந்து அங்க போய் உட்கார்ந்தார் அந்த மாதிரி முழுவதுமாக உன் மாம்ச சிந்தனை சாகடிக்கப்பட்ட முழுவதுமாக நீ அந்த பனிரெண்டு அப்பத்தை துசித்து அப்போ உபதேசத்தில் வளரும் போது கர்த்தர் உங்களை எங்க கூட்டிட்டு போவார் தெரியுமா தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும்படி கூட்டிட்டு போவார் பரலோகத்தினுடைய காரியங்களை தெளிவுபடுத்தும்படி கத்தர் கூட்டிட்டு போவார் உன் கண்கள் காணக்கூடிய சில ரகசியங்களை கத்தர் காட்டுவார் உங்களுக்கு வேதத்தை வாசிக்கும் போது கத்தர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார் ரெண்டாம் அதிகாரம் அப்போச நடவடிக்கைகள்ல பர்சுதாவியானவர் வந்து இறங்குறாரு நூத்தி இருபது பேர் மேல நம்ம எல்லாருக்கும் தெரியும் பர்சுத்தாவியானவர் யோவான் மேல இறங்கும்போது பர்சுத்தாவில நிறைஞ்சு வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கு இப்போ அந்த பர்சுத்தாவில நிரம்பி யோவான் எழுதுனதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் கரெக்ட் தானே பர்சுத்தாவியில நிரம்பினதானே அவர் சுவிசேஷம் எழுதி முடியும் அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் எப்போ வந்துச்சு பர்சுத்தாவியில நிரம்பி அவர் யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதிட்டாரு தன்னோட அந்திம காலத்துல கடைசி தொண்ணூறு வயசுல இப்போ அவர் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள வர்றாரு இப்போ பர்சு ஆவியானவர் அவருடைய சின்ன வயசுல இறங்கிட்டாரு இப்போ இவர் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள வர்றாரு சமூகத்து அப்பத்துல பன்னெண்டு அப்பம் இருக்கு அதுல ஒரு அப்பம் யோவான் பன்னெண்டு அப்போ சொல்ல ஒருத்தர் யாரு யோவான் இவருடைய உபதேசம் என்னது யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூணு யோவான் இதெல்லாம் இவருடைய அப்பம் சமூகத்து அப்பம் இதெல்லாம் கொடுத்துட்டாரு ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகும் போது என் மாம்சம் முழுவதுமாக செயலுக்கும் போது இப்ப கர்த்தர் யோவான பார்த்து சொல்றாரு இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைல நான் உனக்கு காட்டுவேன் இப்போ வசனம் சொல்லுது நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் வாதம் திறந்திருக்கிறதையும் சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறதையும் நான் கண்டேன் பர்சுத்தாவில நிரம்பி நீ எழுதினால் சுவிசேஷம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீ போய் எழுதுனா அது வெளிப்படுத்தின விசேஷம் பரிசுத்த ஸ்தலத்தில் எழுதுனா அது சுவிசேஷம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா அது வெளிப்படுத்தின விசேஷம் இது அப்போ அது மறைவான மண்ணா அந்த வெளிப்பாடு உள்ள இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும் இப்போ நாம எதை விரும்புறோம் ஒரு பெரிய கூட்டம் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு பழிபடுறதுகிட்டே உக்காந்துருக்கு இன்னும் எனக்கு மாம்சம் வேணும் இந்த பூமிக்குரியதில் நான் அதை செஞ்சுக்கணும் இதை செய்யணும் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இங்கேயே நான் பெரிய ஆளாகணும் பெரிய மியூசிஷியன் ஆகணும் பெரிய டாக்டர் ஆகணும் பெரிய மார்க் எடுக்கணும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ எடுக்கணும் இதெல்லாம் பழிபடுத்துக்கிட்டே இருக்குது நீ ஒரு இடத்துக்கு தாண்டி இந்த இந்த இது எல்லாத்தையும் விட்டுட்டு இது மேலே உள்ள ஆசையெல்லாம் விட்டுட்டு மாம்சம் சுட்டரிக்கப்பட்டு பழிபடத்தலை நீ அப்படியே உள்ளே வாங்க அங்கே உங்களுக்கு என்று அப்போசல் உபதேசங்கள் வைக்கப்பட்டிருக்கு அதில் கிடைக்கக்கூடியதான சில காரியங்கள்லாம் இருக்குது அது உங்களை எங்கே நடத்தும் தெரியுமா மகாபரிஷத்துக்குள்ளே நடத்தும் சலத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது அங்கே உங்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு மறைவான மண்ணாக இருக்கும் அது உங்களுக்கென்றே கொடுக்கப்படுது இது பன்னெண்டு அப்பத்தது உரியதல்ல நமக்குன்னே கத்தர் வச்சுருப்பார் மறைவான மண்ண இப்போ நீங்கள் பேசும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ பேசும்போது கத்தர் பேசினார் உன் முகத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க கர்த்தர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு நீ பேசும்போது சொல்லுவாங்க இப்படி ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு வசனத்தை நாங்கள் படிச்சுருக்கோம் இதான வெளிப்பாடு எங்களுக்கு தெரியாது கர்த்தர் பேசுனார் இதுதான் மறைவான மன்னா உங்கள் மூலியமாக கர்த்தர் பேசுவார் நீங்கள் பேசும்போது உணர்வாங்க அத்தனை பேரும் அவங்க சொல்லுவாங்க இது நீ பேசலை பரலோகம் பேசுச்சு இது உன்னுடைய வார்த்தை அல்ல கர்த்தருடைய வார்த்தை இந்த வெளிப்பாடு எங்க வரும் தெரியுமா நீ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது நிறைய பேர் இப்படி பேசணும்னு ஆசை இருக்கு இந்த மறைவான மண்ணாவை சாப்பிடணும்னு ஆசை இருக்கு ஆனா எங்க நின்றுட்டு இருக்கான் பழிபடுத்து நின்றுட்டு இருக்கான் அங்க நின்றுகிட்டே இந்த ஆசை அங்க நின்றுகிட்டு இந்த ஆசை எப்படியாவது அந்த மாதிரி அந்த டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்க நிற்கிறாரு பழிபடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நான் சொல்றேன் நீங்க இந்த மண்ணாவையோ சமூக தப்பத்தையோ நான் சாப்பிடணும் அப்படின்னு உங்க மாம்சத்துல முயற்சிங்கன்னா முடியாது உங்கள் மூலியமா ஆவியானவர் பேசுவார் ஏன் நம்ம இன்னும் ஸ்பர்ஜன் பிரசங்கத்தை பெருசா சொல்றோம் ஸ்பர்ஜன் யாரை பார்த்தியும் பிரசங்கம் பண்ணல அவர் ஆவியானவர்கிட்ட வாங்கி கொடுத்தாரு தான் அவர் பிரசங்கத்தை நம்ம இன்னும் பெருசா சொல்றோம் அப்போ மகா பரிசுத்தலத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிச்சிட்டிங்கனாலே அங்கே ஒரு மறைவான மண்ணா இருக்கு அதை கத்தர் கொடுப்பாரு அது வேறு யார் சாப்பிட்டதும் இல்லை அது புதுசாக கத்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற சாப்பாடு இப்போ நம்மளுடைய வாஞ்சை என்னவா இருக்குன்னு மறைவான மண்ணாவை கொடுங்க ஆண்டவரேன்னு இருக்கக்கூடாது என்னை மகாபரிசுலத்துக்கு கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரேன்னு இருக்கணும் ஆண்டோட்ட கேட்கணும் ஆண்டவரே நான் பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் ஆண்டவரே நான் இன்னும் கிட்டி நெருங்கி சேரணும் ஆண்டவரே இன்னும் உங்கள் சமூகத்தில் நான் உட்காரணும் ஆண்டவரே இன்னும் உங்களுடைய முகத்தின் பிரகாசத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரை உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரை உங்களோட கூட நடக்கணும் ஆண்டவரை இதில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது தானா நடக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இது என்ன செய்யும் தானாக நடக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம எந்த சாப்பாடை எந்த இடத்துல இருக்கிறோன்னு சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்க போகிறோம் நம்ம நாமே யார் எதையும் சொல்ல வேண்டாம் இப்போ என்னுடைய ஆசையெல்லாம் வழிபடுத்திக்கிட்டு இருக்கிறதுல இருக்குதா இன்னும் மாம்சத்து மேலே ஆசை போகாமல் இருக்குதா இன்னும் ஃப்யூச்சரை மேலே எனக்கு ஒரு பயம் இருக்குதா ஆசை இருக்குதா இல்லை என் பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் மேலே இன்னும் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லை அதெல்லாம் விட்டுட்டு நான் பரிசுத்த சலத்துக்குள்ளே வந்துட்டேனா வெறும் ஸ்தலத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் படிச்சுக்கிட்டு வசனத்தை கேட்டுக்கிட்டு வெறும் பிரசங்கம் பண்ணுறவனா பாடுறவனா மட்டும் இருக்கிறேனா இல்லை ஒரு படி தாண்டி நான் சுயத்துக்கு மறித்து நான் தேவ சமூகத்தில் நுழையிறவனாய் காணப்படுகிறேனா நான் அங்கே போய் தரிசனங்களை பார்க்குறேனா அவர் சத்தத்தை கேட்டு கொண்டு வார்த்தையை கொண்டு வரேனா மறைவான மன்னாவை புசிக்கிறேனா இந்த மூணையும் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும் ஆராய்ந்து பார்க்கணும் ஜோமனுமா தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்திரிப்போமா முடிஞ்சா அண்டர் நோக்கி பார்ப்போம் தேங்க் யூ ஹோலஸ் வரை மூணு இடத்துலையும் மூன்று விதமான காரியங்களை கத்தர வச்சிருக்கிறார் நீங்கள் பைபிள் ஃபுல்லாக இதை நீங்கள் பார்க்க முடியும் ஏசபேலனுடைய பந்திலே உட்காந்து சாப்பிடக்கூடிய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள் ஏசபேலனுடைய சாப்பாடை சாப்பிட ஆசைப்படாமல் அதை விரும்பாமல் நான் தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சுருக்கணுன்னு சொல்லி கெபிக்குள்ளே மறைஞ்சிருந்த தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள் ஆனால் அதையும் தாண்டி வானத்திலிருந்து தூதன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு தமஸ்கோவுக்கு ஓடி போன எலியாவும் இருக்கிறார் இந்த மூன்று தீர்க்கதரிசிகளில் நம்ம யாராக வேணாலும் இருக்கலாம் ஒரு கூட்டம் பளிப்பிடத்துக்கிட்ட ஏசபேல் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு உட்காந்துருந்துச்சு ஒரு கூட்டம் இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு கெபிக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வைராக்கியமாய் நின்று நான் இதையும் அல்ல அதையும் அல்ல தூதன் கொண்டு வருகிற சாப்பாடை நான் சாப்பிடுவேன் என்று சாப்பிட்டவன் இன்றைக்கி நம்ம இந்த லெவலில் எங்கே இருக்கிறோம் இது எல்லா காலத்திலையும் இருக்க நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ஒன்பது சீஷர்கள் மலைக்கு கீழே இருந்தாங்க ஒரு மூணு பேர் மலைக்கு மேலே இருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு இயேசு மட்டும்தான் மருவமாகிற அனுபவத்துக்குள்ளே வந்தார் எழுபது சீஷர்கள் சீனாய் மலைக்கு கீழே இருந்தாங்க ஆரோ நாதாப் அபுவ் என்கிற மூன்று பேர் மலைக்கு மேலே இருந்தாங்க ஒரே ஒரு மோசை மட்டும்தான் மேகத்துக்குள்ள போயிட்டு வந்தான் இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் எல்லாரும் மாறியும் நானும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடி முடிச்சிருந்தோம் நமக்கு எதுக்குங்க வம்பு ஏதோ சம்பாரித்தோம் சாப்பிட்டோம் செத்தோம் இருக்கலாம் இன்றைக்கு புசிப்போம் நாளைக்கு சாவோம்னு பவுல் எழுதுகிற மாதிரி இருக்கலாம் இன்னொரு கூட்டமும் இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையுமா இருக்கணும் உத்தவமாக இருக்கணும் கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருக்கணும் இப்படி ஒரு கூட்டமும் இருக்கு இதையும் தாண்டி நான் கர்த்தரையே தரிசிக்கணும் முகமுகமா பார்க்கணும் அவர் சத்தத்தை கேட்கணும் வானத்தில் இருக்கிற ரகசியங்களை நான் தெரிஞ்சு கொள்ளணும் அவருடைய மார்பில் நான் கொள்ளணும் அவரோடு கூட நடக்கணும் சஞ்சரிக்கணும் என் தலைமையரை பிடிச்சி அவர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் கொண்டு போகணும் ஆவிக்குள்ளாக்கி என்னை அவர் வானத்துக்கு கொண்டு போகணும் இப்படி விரும்புகிற ஒரு கூட்டமும் இருக்கு இதில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் ஆண்டவரே நான் பலிபெடுத்துக்கிட்ட சாப்பிட்டது போதும் ஆண்டவரே என்னை சமூகத்தை அப்பத்தை சாப்பிட வைங்கப்பா இந்த சமூகத்தை அப்பத்தை நான் சாப்பிட சாப்பிட நான் விசுவாசிக்கிறேன் சீக்கிரத்தில் மறைவான மண்ணாவை நான் புசிக்க போகிறேன் ஆண்டவரேன் ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆண்டவரேன் யோவான் ஆவிக்குள்ளானது போல் நாங்கள்லாம் ஆவோன்னு நம்புகிறோம் ஆண்டவரேன் எங்கள் கண்கள் சிங்காசனத்தையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரையும் காணும் ஆண்டவரேன் என் ஆவிக்குரிய அனுபவம் அந்த அளவுக்கு வரட்டும்ப்பா ஒப்பு கொடுப்போம்மா தேவ சமூகத்தில் இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும்னு விரும்புகிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உண்மையாக இறுதித்தின ஆழத்திலிருந்து நீங்கள் சவனுக்கு ஆண்டவரே நான் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும் கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்குறாரு வாயை பார்க்கல உன் கையையும் பார்க்கல கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாரு நீ உண்மையாக ஜோம் பண்ணிங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாஞ்சிக்கு தக்கதாய் கர்த்தர் அந்த மேலான அனுபவத்துக்கு கொண்டு போவார் பவுல் எழுதுகிறது மாதிரி நான் மூன்றாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் நான் மாம்சத்தில் இருந்தேனா ஆவியில் இருந்தேனா தெரியாது நான் மனுஷர் பாஷையை பேசினேனா தூதர் பாஷையை பேசினேனா தெரியாது அப்படி ஒரு அனுபவத்தை கத்தர் உங்களுக்கும் தருவார் நமச்சோம் உமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக உமக்கு நன்றி தேவனாகிய கத்தர் இம்மட்டும் நடத்தின பாதைகளுக்காக ஸ்தோத்ரம் எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக நன்றி இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் அடைகிறவர்களாக எங்கள் பிரயாணம் அங்கே போய்தான் முடிவடையணும் ஆண்டவரை நாங்கள் திரும்பி அப்பத்தையும் இறைச்சியும் வாங்கிட்டு வீட்டுக்கு போன ஜனங்களாக இருக்கக்கூடாது கையில் வாங்கிட்டு திருப்பி பின்மாற்றம் அடைஞ்சவங்களாக நாங்கள் இருக்கக்கூடாது நாங்கள் இன்னும் முன்னேறுகிறவர்களாக இன்னும் முன்னேறுகிறவர்களாக இன்னும் கிருபாசனத்திலே கிட்டி நெருங்கி சேருகிறவர்களாக ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக வானம் திறக்கிறதை பார்க்கிறவர்களாக உம்முடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாக உங்களுடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிறவர்களாக உம்மோடு கூடு உலாவுகிறவர்களாக உமோடு கூடு சஞ்சரிக்கிறவர்களாக மாற எங்களுக்கு கிருப பாராட்டுங்கப்பா மலைக்கு மேல மகிமையின் அனுபவத்தை நாங்க பார்த்து மேகத்துக்குள்ள பிரவேசிச்சு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறவங்களா மாறுறேன் எங்களுக்கு அப்படி ஒரு கிருபையை கட்டளையிடுங்க ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே